பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. முதலில் G20 தொடர்பானது. ஸ்ரீநகரில் இந்தியா நடத்தக்கூடிய G20 கூட்டத்துக்கு எதிரான வேலைகளை பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையோடு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இன்னைக்கு G20 சுற்றுலா தொடர்பான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் நீக்கப்பட்ட பிறகு அங்கு நடக்கக்கூடிய ஒரு முதல் சர்வதேச நிகழ்வு இதுதான். பெரும் பாதுகாப்புக்கு இடையில 20 நாட்டு தலைவர்கள் இன்னைக்கு நடந்திருக்கிற கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. May 24 வரைக்கும் இந்த கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டம் நடக்கிறதுனால ஸ்ரீநகர் முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. G20 கூட்டம் அங்கு நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானதுலேருந்தே பாகிஸ்தான் அதை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. சீனா, துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து உள்ளிட்ட தங்களுடைய நட்பு நாடுகள்கிட்ட எல்லாம் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாகிஸ்தான். இதற்கிடையில் அவ்வப்போது அங்கு தீவிரவாத தாக்குதல்களும் வேற நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு பணிகளில் நமது இராணுவமும் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி 3 பயணமாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு போயிருக்காரு. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் உரையாற்றியிருக்காரு. பாகிஸ்தான் பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக மக்கள்கிட்ட எடுத்து பேசியிருக்காரு. ஜம்மு காஷ்மீரோட அங்கமாக இருந்த கில்ஜித் பால்டிஸ்தானை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதை தங்களுடைய நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருப்பினும் இந்தியா அதை ஏற்றுக்கவே இல்லை. ஜம்மு காஷ்மீரோட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளையும் இணைத்து தான் இதுவரைக்கும் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ வரைபடம் இருந்துட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கில்ஜித் பால்டிஸ்தான் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தாங்கள் இந்தியாவோடு இணைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் குதிச்சாங்க. பாகிஸ்தானில் நிலவக்கூடிய கடும் பொருளாதார நெருக்கடி, அரசியல் குழப்பம் ஆகியவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் அங்கு பாகிஸ்தானுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஜம்மு காஷ்மீருடைய தலைநகர் ஸ்ரீநகரில் இந்தியா உலக நாடுகளையெல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில் உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய G20 மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு பலவீனமாக அமையலாம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தான் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போயிட்டு பாகிஸ்தான் செய்யக்கூடிய நல்லதையெல்லாம் சொல்லியிருக்காராம். அவர் பாகிஸ்தான் என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேசியிருக்காரோ இல்லையோ, இந்தியாவை பற்றிய வன்மத்தை தூண்டக்கூடிய விதமாக பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. கில்ஜித் பால்டிஸ்தானில் முசாபராபாத்ங்கிற இடத்துல செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய பிலாவல் பூட்டோ சர்தாரி என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா தற்போது செல்ஃப் சர்விங் மூவில் இருக்காங்க. அவர்களுக்காக அவர்களே வேலை செய்து கொள்வது, அவர்களாகவே காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு உலக நாடுகளை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் சர்விங் மூவை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு பேசியிருக்கார். தொடர்ந்து பேசின பிலாவல் பூட்டோ சர்தாரி, நாங்கள் தகுந்த நேரத்தில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம், அது அவங்க மறக்கவே முடியாது, எப்போவுமே நினைவில் வைத்திருக்கிற மாதிரியான ஒரு பதிலடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு வேற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா G20 மாநாட்டை நடத்துறதன் மூலமாக ஒன்றுமே செய்ய முடியாது. காஷ்மீர் மக்களுடைய குரலை இந்த கூட்டத்தால் அடக்க முடியாது. யூஎன் சர்வதேச சட்டங்களை மீறி உலக அளவில் ஒரு எஃபெக்டிவான ரோலை பின்பற்றவே முடியாது. இந்தியா காஷ்மீரில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தும்போது நான் தான் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கில்ஜித் பால்டிஸ்தானில் எனக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு பிலாவல் பூட்டோ சர்தாரி. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் உணவுக்காக அலைஞ்சாங்க, போராட்டம் நடத்தினாங்க. அப்போதெல்லாம் வராத வெளியுறவுத்துறை அமைச்சர் திடீர்னு இப்போ வந்திருக்காரு. இந்தியா நடத்தக்கூடிய G20 கூட்டத்தால் அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரே, ஆனால் இப்போ மட்டும் எதுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு ஓடி வந்திருக்காரு அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. இது தொடர்பாக டிஃபென்ஸ் வல்லுநர் PK சேகல் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் மக்கள் நிதி நெருக்கடியால் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதை என்னென்னு பார்க்காம அவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, ஸ்ரீநகரில் இந்தியா நடத்தக்கூடிய கூட்டத்தை வேவு பார்க்க வந்திருக்காரு. வயிற்றுச்சலில் தன்னுடைய எனர்ஜியை செலவழிக்கிறத விட பாகிஸ்தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு இப்போ பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் மீறி பாகிஸ்தான் ஏதேனும் தாக்குதல்களை அங்கே தூண்டிவிட்டாங்க அப்படின்னா
தீவிரவாத தாக்குதல்கள் ஏதேனும் நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த முறை கண்டிப்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா இரக்கம் காட்டாது அப்படின்னு சொல்கிறாரு பிகே செகல். இந்த நிலையில் G20 மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலக நாடுகளின் டெலிகேட்ஸ் தான் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீருக்கான தூதுவர்கள் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இனி பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு தொடர்பாக சீனா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளுடைய உச்சி மாநாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குழுக்களில் இதுவும் ஒன்று. இந்த மாநாட்டில் உணவு நெருக்கடி, ஆற்றல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம், சுகாதாரம், நிலையான வளர்ச்சி ஆகியவை குறித்தெல்லாம் ஆலோசனை செஞ்சுருக்காங்க. முக்கியமாக உக்ரைன் ரஷ்யா போர் பற்றின ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பேசினது போக அதிகமாக அங்கே பேசப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்னா அது சீனா மற்றும் ரஷ்யாவை பற்றி தான். சீனாவுடைய வளர்ச்சி, அண்டை நாடுகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல், உலக மார்க்கெட்டை சீனா எப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க, தீவிரவாதம், ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான் ஆகிய அனைத்து நாடுகளுமே சீனாவை பற்றி குற்றம் சாட்டியிருக்காங்க. தென்சீன கடல், தைவான் உள்ளிட்ட விஷயங்களில் சீனா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றியும் விவாதம் செய்யப்பட்டு இருக்கிறது. சீனா அப்படிங்கிற ஒரு நாடு தான் ஒட்டுமொத்த உலகிற்கே அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னுட்டு பிரிட்டன், ஜப்பான் ஆகிய நாடுகள் நேரடியாகவே பேசியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் கடுப்பான சீனா பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய பிரிட்டன் மற்றும் ஜப்பானுடைய தூதர்களை வரவழைத்து நேரடியாகவே தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்களாம். சீனாவுடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் இது பற்றி ஒரு செய்தியை வர வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நடந்திருக்கிறது G7 மாநாடு அப்படின்னு சொல்கிறத விட ஆன்டி சைனா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவோட தலைமையில் சீனாவுடைய உள் விவகாரங்களில் மற்ற நாடுகள் தலையிட்டுருக்காங்க, சீனாவை கொச்சப்படுத்தியிருக்காங்க. ஏன் சீனா தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் இந்த கூட்டத்தில் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு? மேற்கத்திய நாடுகள் சீனாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இந்த G7 மாநாடு குறித்து பேசியிருக்காங்க. சீனா, ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளையும் எதிர்க்கிறதுக்கான ஒரு இன்குபேட்டர் தான் இந்த G7. இதை எதிர்ப்பு என்று மட்டும் சொல்ல முடியாது, இதை வெறி என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். உக்ரைனோட ஒரு ப்ரொபகண்டா ஷோ மாதிரி தான் இது எங்களுக்கு தெரியுது. அனைத்து நாடுகளையும் கூட்டி உக்ரைன் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை வைத்து பார்க்கும்போது மற்ற நாடுகள் சீனா ரஷ்யா மீது எவ்வளவு வெறியில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இது உலக அழிவுக்கான கூட்டம், உலகில் அமைதியை குலைப்பதற்கான கூட்டம். இதன் மூலமாக அனைத்து நாடுகளையும் மேற்கத்திய நாடுகள் கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கின்றன. G7 என்பது வளர்ச்சிக்கான பாதை அல்ல, அழிவுக்கான பாதை அப்படின்னு சொல்லிட்டு குமுறி இருக்கு ரஷ்யா. மொத்தத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மேற்கத்திய நாடுகள் ஒரு போருக்கான அணியை கட்டமைத்து வருவதாகவும், சீனா, ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளும் ஒரு அணியிலிருந்து போராடுற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்தியா தன்னுடைய சாதகங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அணியில் இருக்கும் அப்படிங்கிறது முடிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஃபென்ஸ் வல்லுநர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.